ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஹெட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேர் இருக்கவே இருக்காது. அதை எப்படி வந்து 7 டேஸ்லேயே சரி செஞ்சு அதை வந்து 7 டேஸில் நல்ல ஹேர் க்ரோத் வந்து கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேரோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து நியூ ஹேர் கூட வந்து க்ரோ ஆகும். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருந்தாலே அதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வந்து ஒன்று வந்து போதுமானது தான். இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து நெத்தியில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை வந்து நான் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து எந்த இடம்லாம் ஹேர் வந்து இல்லையோ அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணுங்கள். டைம் வந்து உங்களோட இஷ்டம்தான். அதே மாதிரி நைட்டு பண்ணிவிட்டு அப்படியே காலைல வரைக்கும் விடுறது வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலைவலி வந்து வந்துடும். இதை வந்து டெய்லி 2 டைம்ஸ் வந்து 7 டேஸ்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஒரு நல்ல விசிபிள் ரிசல்ட், அதாவது நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகுறது வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.